நேயர்களே, ஒரு இடைவேளைக்கு முன்னாடி ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ நவாபி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து முகலாய் குசைனில் ஆரிஜினேட்டான ஒரு டிஷ்ஷுங்க. இது வந்து ஒரு அருமையான ப்ரிப்ரேஷன், ரொம்ப ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த நவாபி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் கல்லூரியை பற்றின ஒரு சிறு குறிப்புங்க. இந்த வருஷம் எங்கள் கல்லூரிக்கான கேம்பஸ் இன்டர்வியூ. கேம்பஸ் இன்டர்வியூனா இந்தியாவில் இருக்க 5 நட்சத்திர ஹோட்டல்களோட மேனேஜர்ஸ் எங்கள் கல்லூரிக்கே வரவழைச்சி நேர்முக தேர்வு மூலிமா அவர்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுப்போம். இந்த வருஷம், அதாவது 2006-2007 வருஷத்துக்கான கேம்பஸ் இன்டர்வியூ வர டிசம்பர் 7ஆம் தேதி ஆரம்பிக்க போது பார்த்திங்கன்னா பால்டன் ஹோட்டல் கொடைக்கானல்லேருந்து அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபும் பர்சனல் மேனேஜர் இங்கே இன்டர்வியூக்காக வராங்க. அதே மாதிரி அடுத்த 2 மாதத்துக்குள்ளே இன்னும் கிட்டத்தட்ட 5லேருந்து 10 ஹோட்டல் வரையும் இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ வராங்க. அதாவது எங்கள் கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அத்தனை மாணவர்களுக்கும் வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஹோட்டல்ஸ்லேருந்து இங்கே மேனேஜர்ஸை இன்வைட் பண்ணி நேர்முக தேர்வு வழியாக வேலை வாங்கி கொடுக்குறோம். இப்போ இந்த நவாபி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நெய் 2 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 1, நறுக்கிய முந்திரி பருப்பு 25 கிராம், நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன், பட்டை 1, லவங்கம் 1, ஏலக்காய் 1, சீரகம் 1 சிட்டிகை, சுத்தம் செய்து நறுக்கிய கோழி 200 கிராம், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய்பால் 200 ml, நறுக்கி சுத்தம் செய்த கொத்தமல்லி சிறிதளவு, நறுக்கி சுத்தம் செய்த புதினா சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, கருவேப்பிலை சிறிதளவு, தயிர் 25 ml. நேயர்களே, இந்த ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் அந்த சுத்தமான சிக்கனை ஒரு சின்ன பவுலில் போட்டுருங்க. அந்த பவுலில் போட்டதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் சிறிதளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேங்க. அதேமாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, ஒரு 1 டீஸ்பூன் பூண்டு, தேவையான அளவு உப்பு மற்றும் ஒரு 5 டீஸ்பூன் தயிர். இதை போட்டு நல்லா கலந்துடணுங்க. இதுக்கு பேர் தான் மேரினேஷன் சொல்லுவாங்க. இது மாதிரி கலக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா, இந்த சிக்கனோட இந்த மசாலா வந்து நல்லா ஊறிடுறதுனால உங்களுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் உங்களுக்கு தெரியும், அது வந்து எந்த ஒரு கறியுமே ரொம்ப மிருதுவாக்கிடுங்க. அதுலேயே வந்து உப்பு உங்களுக்கு இஞ்சி பூண்டு இது மாதிரி எல்லாம் கலந்துறதுனால இப்போ இதோட மசாலா டேஸ்ட்டு வந்து அந்த சிக்கனுக்குள்ளே ஏறிடும். அதனால் இது நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ருசியாக கிடைக்குங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ இதோட செய்முறை எப்படின்னு பார்ப்போம். நேர்களே, ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 சிட்டிகை சீரகம் இதை போட்டு நல்லா ஒரு வெடிக்கிற இந்த சீரகம் நல்லா வெடிக்கிற வரையும் வதக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் சூடாகிடுச்சு. சூடானோடனே இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இந்த சீரகம் வெடித்ததும் நீங்கள் வந்து நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணால் போதும். இப்போ இதுலேயே நறுக்கின வெங்காயம் 1 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக இந்த வெங்காயம் வந்து ஒரு பொன் முருளை வர அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து குக்க ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி ஒரு பொன் முருளாக வரணுங்க. அது வரையும் இதை நம்ம குக் பண்ணணும். இந்த மாதிரி வந்தோடனே இதில் சிறிதளவு, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 நறுக்கின பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிடுங்க.
மற்றபடி நீங்கள் சில்லி போடுற கொரியாண்டர் போடுற அதெல்லாம் எதுவுமே போட வேணாம், ஏன்னா அதெல்லாம் நம்ம மேரினேஷன்லேயே போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினோடனே இதுலேயே நீங்கள் நறுக்கின தக்காளி ஒன்று எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்று ஆட் பண்ணாலே போதுமானதுங்க, அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து லைட்டாக வதங்கணுங்க. இப்போ இதுலேயே சிறிதளவு நறுக்கின கொத்தமல்லி